வணக்கம்லாம் மாப்பிள்ள. ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து என்னெண்டா, நடிகர் விஜயோட 50வது பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு வந்து இங்கே ஒரு செலிப்ரேஷன், ஒரு கான்சர்ட் மாதிரி ஒன்று செய்துச்சுன்னா அதுக்கு வந்து நான் போயிருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. கையில் எப்படி இருக்கு? பேயில போமா. என்னடா, இது வரைக்கும் இந்த சேனலில் வந்து இந்த சினிமா சம்மந்தமாக ஒன்றும் பார்த்துக்க மாட்டேங்க. கூடுதலாக வந்து இந்த கோயில் சொசைட்டியை பற்றி பேசுறது, நம்மளுக்கு இருக்கிற அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொசைட்டியை பற்றி பேசுறது. இன்றைக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக ஜாலியான வீடியோ, அதுலேயும் வந்து ஒரு செம்ம முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு கொண்டே வந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பார்க்குற விதம் மாறும். ஒரு நடிகருக்காக இவ்வளவு செய்ய வேணுமான்னு கேள்விகள் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் ஒப்பீனியனுக்கே பதில் சொல்கிறதோட இந்த வீடியோவை தொடங்க. நான் நடிக்கிற கதாபாத்திரங்களை கொண்டு போய் மனுஷனோட ஒருத்தரோட கொண்டு போய் சேர்க்கறது, அந்த ஒரு டேலண்ட் அது வந்து ஈர்க்கும். இப்போ நான் எல்லாம் வந்து கூடுதலாக வந்து ஒரு விஜய் படம் பார்த்தேனேன்டா, விஜய் ரஜினி இந்த மாதிரி சில ஸ்டார்ஸ் இருக்கினா அப்படி பார்த்தேனேன்டா சினிமாவில் போய், இல்லை புதுசாக ரிலீஸ் ஆன படம் பார்த்தேன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த கேரக்டர் மாதிரியே ஒரு பில்டப்பில் தெரியும். கொஞ்ச நாளைக்கு அந்த கேரக்டர் மாதிரியே ஒரு பில்டப்பில் தெரியுது. அந்த அந்த ஒரு அது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இங்கே வந்து இங்கேயும் வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ அவை வந்து ஒரு தூரத்தில் பரிசுலேருந்து நல்ல தூரம் தான், அங்கே போய் கிட்டத்தட்ட விட்டியாக போகிற 4 மணி வரைக்கும். நான் கொஞ்சம் முதல்ல இறங்கிட்டேன், இருந்தாலும் வந்து 4 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதோட வந்து இதில் முக்கியமான விஷயம் சொல்ல வர்றது என்னென்னா, வந்து இது ஜஸ்ட் வெறும் ஒரு செலிப்ரேஷனாக மட்டும் இல்லை. இப்போ பார்ப்பீங்க நீங்கள் இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். தமிழகத்தில் சொன்னா நிப்பாட்டிடுவாங்களா கொண்டு போய்ப்பேன். இப்போ தமிழகத்தில் வந்து இருக்கிற கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு வந்து இந்த தென்னங்கண்டு கொடுக்கறது, குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்க உண்மையாக யோசிக்கிறேன். விஜய் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற ஆக்கள் வந்து அவ்வளோத்துக்கு லக்கி அண்டு, அது அவை பெரிய அது நான் அவை சம்பாதிச்சு இருக்கிற பணத்தாலேயோ அந்த பேராலேயோ நான் சொல்ல வரவில்லை. இப்படி ஆக்கள் அவையை சுற்றி இருக்கிறது வந்து இவ்வளவு என்னண்டா, நம்ம பேரை வச்சு நல்ல செயல்களை இந்த நாட்டுக்கு மக்களுக்கு சொசைட்டிக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் மேட்டர். ஸோ வந்து இது ஜஸ்ட் ஒரு வெறும் செலிப்ரேஷனாக இல்லாமல் இதால் வர வரும்படி இதால் வர லாபம் எல்லாம் வந்து இப்படி நிறைய உதவிகளுக்கு போகுது, அது இவ்வளோ பெரிய விஷயம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்க பாதி பேர் வந்து எதுக்கு இந்த செலிப்ரேஷன் பாத்தீங்கண்டா, நான் சொன்னதை அப்புறம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சரியா படும். அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செர்ட்ல நடிகை பாடகி ஆண்ட்ரியா வந்து ஒரு சின்ன கான்செர்ட் மாதிரி பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம்.
அதே மாதிரி ஸ்டீஃபன் ஜெக்கரியா அவரும் வந்திருந்தார் சிங்கப்பூர்ல இருந்து. இந்த விஷயங்கள்லாம் தொடருமா என்ன மாதிரின்னு தெரியல, பட் தொடர்ந்தா நல்லா இருக்கும் இவர்கிட்ட பேரில் அவ்வளோதான். இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த 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 ரசிகர் மன்றம் வந்து ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து அந்த செலிப்ரேஷனை நான் போய் பார்த்துருக்கேன். சில இடத்துல படத்துக்கு கூட போக மாட்டேன்னா போய் இவங்களோட கொண்டாட்டத்தை இவங்க செலிப்ரேஷனை பார்க்கறதுக்காகவே நான் போயிருக்கேன். இப்போ பாருங்க இந்த இது லியோ படம் டைப்பில் வந்து செலிப்ரேஷன் வந்து செலிப்ரேஷனோட மட்டும் நிறுத்தாமல் இதையும் தாண்டி வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட நிறைய விஷயம் செய்கிறாங்கன்னு நினைக்க வந்து அதுக்கு மரியாதை இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக கூடிட்டு இதோட ஓவராக ஆச்சு. உங்களை டைமை வேஸ்ட் பண்ண விரும்ப இல்லை. இல்லை எல்லாரையும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்க நினைக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா. சத்தம் போடுங்க, தளபதிக்கு சத்தம் கேட்கல. கமிங் போடுமா, வாத்தி கமிங்.